சார் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேஸ்புக் லைக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். கோபால் சார், சதீஷ் கோபால் சார், ஹலோ, ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்கலாம் சார். ஓகே ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த இபிசி ஆன்லைன் மீட்டிங் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். இந்த இபிசி எப்படி ஸ்டார்ட் பண்றது, இபிசியோட ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது சார், கிளியரா இருக்கு சார். அந்த இபிசி அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர், ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் வந்து தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் மதுரை அவங்களோட துணையோட நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். இது 2010 மதுரையில் தொடங்கப்பட்டது. இதோட கிளைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஓசூர் மற்றும் சென்னை எல்லா இடங்களிலும் இதோட பயிற்சி நடந்துட்டு இருக்கு. திருப்பதி ராஜன் அவர்களோட பொறுப்பில் இது திரு ராமகிருஷ்ணன் அண்டு மற்றும் திரு ராமமூர்த்தி அவர்களின் துணைத் தலைவர் பொறுப்பிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்குரிய ஏற்றுமதியில் ஈடுபடக்கூடிய புது ஏற்றுமதி சம்பந்தப்பட்டான அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்திருக்காது தொடங்கப்பட்டது. இன்றைய நிகழ்ச்சி வந்த அனைவரையும் உங்கள் வருவார்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட அடுத்த தெரிவித்து கொடுக்கிறேன். நன்றி. என்ன சார்? சரி சார், உங்க வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு சார். கேக்குறீங்களா? லோவா கேக்குது சார், கிளியரா இல்ல சார். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா சார்? சவுண்ட் ஓகேயா இருக்குங்களா? இப்ப ஓகே சார், ஃபர்ஸ்ட் பேசுறது லோவா இருந்து சார். ஓகே ஓகேங்க. இபிசியோட ஆன்லைன் மீட்டிங்க்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அருக வருகை வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இபிசி வந்து பாத்தீங்கன்னா நம்மளது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்ந்து அதோட ஒரு துணை நிறுவனம் ஆகும். மதுரையிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதனுடைய கிளைகள் வந்து இது வந்து 2010 ஆரம்பித்தது மதுரையில. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஓசூர் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் இதற்கு வந்து ஏற்றுமதிக்கான பயிற்சி மிக்கும் கிளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பதிராஜன் அவர்கள் தலைவர் பொறுப்பிலும், திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திரு ராமமூர்த்தி அவர்கள் துணைத் தலைவர் பொறுப்பிலும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இன்றைய இதுக்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகான வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களின் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை பெற்று பயனடையும் வரவுகளை கேட்டுக்கொள்கிறோம். ஜனா சார், ஜனா சார், கேக்குறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அடுத்து ஓகே சார், வீடியோ ஓகே ஓகே.
யாசர் சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். நீங்க சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சார். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாபிக் வந்து குவாலிட்டி சர்டிபிகேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ், எல்லா சர்டிபிகேட்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள். அதாவது நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம பார்த்துருப்பீங்க, நிறைய சர்டிபிகேட்ஸ் தேவைப்படும். அதாவது ஃபுட்டுல இருந்து ஒவ்வொரு இது அக்ரோல இருந்து எது அனுப்புறப்போ அந்த சம்பந்தப்பட்ட கவுன்சிலோட இது, இந்த லைக் ஃபியூமிகேஷன் சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த அதை பற்றின டாபிக் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சையத் முகமது இம்ரான் அவர் வந்து எடுக்க போறாங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் ஹலால் இந்தியாவோட கண்ட்ரி ஹெட் ஆப்ரேஷன். அண்ட் தென் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாருக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் லைக் ஹெச்பி, ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் HCL. சார் வந்து MBA அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இ பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ISO சர்டிபிகேஷன் கோர்சஸ், அப்புறம் லீடு ஹலால் ஆடிட்டர் கோர்ஸ். இந்த ஹலால் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்கும் போறப்ப இந்த ஹலால் சர்டிபிகேட் வந்து ரொம்ப மஸ்டா இருக்கும். ஸோ அதெல்லாம வந்து இப்ப இந்த மீட்டு இதெல்லாம் பண்றப்ப இந்த ஹலால் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அந்த இது வந்து லீடு ஹலால் ஆடிட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட்ஸ், போர்டு மெம்பர் ஃபார் GVCS, அண்ட் தென் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் யுனைடெட் வேர்ல்டு ஹலால் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இதுல வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்காங்க. ஸோ சார் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க. இம்ரான் சார், நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஜனா. தேங்க்யூ சார். Thank you very much, sir, for your introduction. So, good evening, everyone. And என்னுடைய மாலை வணக்கங்கள் எல்லாருக்கும். So, I prefer to speak in Tamil and English side by side. So, எல்லாருக்கும் easy understand ஆகலாம். At the same time, I'm going to keep it very easy and interactive rather than வெறும் PPT மட்டும் run பண்றதை விட. I'm going to talk, not teach. I'm going to talk and share with you the knowledge which I have gained through my experiences. Export kaga enna enna thevugal irukku abindrathu namba or complete or walk through ah namba panniduvom. At the end of the session ungalku edhaavadhu questions irundhuchuna you can please always come again and you can ask the question, sir. Okay. So shall I start my PPT, sir? Start pannalam sir. Neenga சார், ஜனா சார், சார் ஜனா சார் சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தவங்க லேடிஸ் ஒருத்தவங்க வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அது யாருன்னு தெரியலையே. இன்டர்பெட் ஆகிட்டே இருக்கு, செக் பண்றேன் சார். கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். ஸோ இந்த மிஸ்டர் முகமது ஜின்னா இஸ் ஆர் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் ஹீ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் ஹலால் இந்தியா, த சர்டிஃபிகேஷன் பாடியோடைய ஃபவுண்டர் அவர் தான். ஸோ த்ரூ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் அவருடைய நிழல்ல தான் திஸ் கம்பெனி இஸ் ரன்னிங் ஃப்ரம் தி பாஸ்ட் 10 to 11 இயர்ஸ். வி ஹவ் சக்சஸ்ஃபுல்லி க்ரோன் டு பி ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இன் இண்டியா. ஸோ பேசிக்கலி சார், எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். ஹலால் அப்படின்னா என்னன்னா, ஆஸ் பர் த மீனிங் ஆஃப் குரான் இட் செல்ஃப், குரான், ஹோலி குரான் சேஸ் தட் ஹலால் மீன்ஸ் ஹைஜீனிக், safe, non-toxic, ethical for the mankind to consume. அப்படின்னா சுத்தமானது, சுகாதாரமானது, நச்சுத்தன்மையற்றது for the humankind, not only Muslims, but for the all humankind. அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ ஹலால் என்ற வேர்டு வந்து கண்டிப்பாக வெறும் ஒரு ஒரே ஒரு மார்க்கத்துக்கோ ஒரே ஒரு ரிலீஜியனுக்கோ உட்பட்ட வேர்டு அல்ல. இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். ஹலால் இஸ் யூனிவர்சல் ஆஸ்பெக்ட். அப்படின்னா சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் அப்படின்றதான் அர்த்தம். அதுதான் ஹலால்னா அறம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அறம் தான் ஹலாலோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா. ஸோ ஹலால் இந்தியா இஸ் அன் இண்டிபெண்டன்ட் சர்டிஃபிகேஷன் பாடி
which is recognized and registered by Government of India. Okay, we have been recognized by 57 OIC countries. In the 57 OIC countries, one the all organization of Islamic countries like Dubai, Saudi, Kuwait, Qatar, everything joined together, 57 OIC countries. We have signed many MOUs, Memorandum of Understanding, with different government bodies around the world. And Mr. Jinnah has been the founding member of World Halal Congress. So what is our mission? Sir, simple sir. Enga mission enna, Indian industries ellarkum who are manufacturing, especially in the segments of food, drugs, cosmetics, F&Bs, beverages, be it biscuits or whatever it is. இல்ல சார் ஃபுல்லாவே கிளியரா இல்ல சார் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை கொடுங்க சார் ஓகே சார் பிபிடி க்ளியரா இல்ல சார் Now is it visible, sir? அதே மாதிரி தான் இருக்கு சார் because I did it by நான் இங்க இருந்து ஷேர் பண்ணவா சார் அது கொஞ்சம் பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கு yes sir definitely sir okay நீங்க என்ன க்ளோஸ் பண்ணுங்க சார் okay sir ஹலோ ஹலோ சார் இப்போ நீங்க சொல்ல சொல்ல நான் நெக்ஸ்ட் பேஜ் போறேன் சார் எஸ் சார் யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ஓகே சார் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் Okay, so now is it clear for everyone, sir? The PPT? Okay. So our mission and vision will be to spur the Indian and international halal industry. That is, engalodi aim e vandu Indian industries global level la eduthittu poradha one of the aim or the mission or the vision that we are striving to do. So in a way, not only certification, we are trying to promote Indian industries and in a way helping the economy of our country. So next slide, sir. So Muslims commonly has this practice of selling halal or haram. ஓகே நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாருடைய மைண்ட் செட்லயோ ஹலால் அப்படின்னு வருதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன சார் போகணும் ஜென்ரலி இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா சிக்கன் ஆர் மட்டன் ஆர் எனி திங் விச் இஸ் ரிலேட்டட் டு மீட் அப்படிதான் வரும் ரைட்டா சார் பட் ஹலால் இஸ் நாட் தட் ஹலால்
is a the exact meaning is permitted halal na permitted lawful and haram ad halal oda opposite na haram which means unlawful or forbidden so in the halal haram or base a vechi da everything is revolving so halal and haram are universal terms that apply to all phase of life however we use these terms in relation to food products meat cosmetics personal care products food ingredients and food contact material halal means hygienic and halal is for all it has nothing to do with any kind of religious background so next slide sir okay so ஒரு certification அப்படி எடுக்கணும்னா வெறும் ஒரு certificationக்கு value இருக்காது it is just a piece of paper unless and until you are recognized or you have been accredited by someone who is in the international level so jakim abdin potruke muis abdin potruke who is jakim abdinna jakim is the accreditation body of singapore okay I'm sorry malaysia muis is the accreditation body of singapore and adhe mari mui is the accreditation body for indonesia so all these accreditation bodies they have a standard they have maintained an international standard for certification bodies avangala yerkana create panni vechirukanga they will check that we are abiding our rules and protocols according to those standards we have to follow after that they will come and audit us avanga surveillance audit varuvanga then they will do the site audit how we are doing after all those things then they will do the accreditation so getting an accreditation from them is not so easy whatsoever so once in the accreditation vaangitaale it means that we are up to the international mark so india le there are few halal certification bodies who has accreditation from all the 3 to 4 accreditation bodies and halal india we are one of them we have accreditation from jakim muis we have from eaac dubai as well as we have signed a lot of other MOUs for countries whereby in we have other certifications like Intertech NRAI and we have signed a MOU with various other lab testing companies as well like Bureau Veritas as well so next slide sir. So what are the products or services that we do or that we certify so as of now we have certified many international level key players from India we have certified more than 1300 so now it will be approximately 1400 plus companies in India from different sectors so these sectors will be pharma companies cosmetics F&B includes food and beverages from all aspects from a ready to eat foods from biscuits to drinks or beverages everything and then finally hospitals the next slide so halal can be used in all these categories sir so everyone thinks or have the mindset that halal is only for chicken or mutton before coming to this meeting or maybe previously but now halal can be used in all these things I'll tell you how so cosmetics if you take cosmetics what are the ingredients which is used in cosmetics is very important sometimes there will be too much of alcohol content lot of toxic content and lot of porcine pig content in the cosmetic use for a brush ella can be made up of the hairs of pigs so there are many things which can be done so once this halal certification is taken we will do the audit we have all the experience and expertise of auditors who are well versed this in the site audits they will go and check that company or the industry where they are manufacturing it and then we will give this certification so no company can play around once they have this certification yena without following the protocols the certification cannot be given idoda help epo varumna once you are exporting for example to Malaysia to Singapore to Indonesia sir these countries will not accept maybe 90% of them will not be accepted without having the halal certification. Singapore is one of the best examples of developed countries whereby
இந்தியாலே அந்த அளவுக்கு ஹலால் அவேர்னஸ் இஸ் ஸ்டார்டிங் நவ் because it was thought to be religious aspects. But Singapore, being a non-Islamic country, which has 80% of non-Islamic population, but they are consuming 90% throughout the world. And in the Singapore, halal certification body is running with the government. And the government could have yet nadakadu. Okay, so andamari or protocol vandirchina, then definitely, you know what are the things that we are facing now. So recently, for example, solona there was a case in 2008. It is called as melamine case, China la nadandhathu, whereby kolandhenga saapra and the baby food products irukkilla adhula vandu nariya kalapadangal adhula kalandittu few babies died and more than 500 babies, small babies, hospitalized pannirundanga. Reason enna na and the melamine case அந்த பேபி ஃபுட் ப்ராடக்ட்ல ஆட் பண்ண அடிட்டிவ்ஸ். ஸோ இட்ஸ் பிகம் அ குளோபல் ஃபினோமினா. ஸோ ஏன் இப்படி நடக்குதுன்னா, பிகாஸ் தேர் இஸ் நோ ஒன் ஹூ ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் மெனி ஹூஸ் டேக்கிங் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ், பட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்ஸ், அதில் என்ன கலக்குறாங்க, நோ ஒன் நோஸ். ஸோ தட் இஸ் வேர் வி பிளே அ மேஜர் ரோல், வேர் பை எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் மீன்ஸ் வெரி ஹைஜீனிக் ஆர் சேஃப் அண்ட் எத்திக்கல் ஃபார் கன்சம்ஷன். And the same is in case of leather, can be halal certified. Finance FD halal certified now, it has no inside interest with the help of Sharia law or guidelines. Logistics la FD halal varo appdi solla nare per edir paakalam. For example, if we are sending and consignment, for example, if you are sending a vegetarian Maggi consignment or something, noodle consignment to Malaysia or Singapore, அதே கன்சைன்மெண்ட்ல அதே லாஜிஸ்டிக் பீப்புள், இஃப் தே கீப் போர்க் கண்டென்ட் ஆர் மீட் கண்டென்ட் இன் த சேம் கண்டெய்னர், தேர் இஸ் சான்சஸ் ஆர் மேக்சிமம் சான்சஸ் ஃபார் தி ப்ராடக்ட்ஸ் டு கெட் கண்டாமினேட்டட், கிராஸ் கண்டாமினேஷன் நடக்கும், தென் இட் வில் பி ஸ்பாயில்ட். அதுக்காக த லாஜிஸ்டிக்ஸ் ஹேஸ் டு பி செக்ரிகேட்டட் கிளியர்லி. தி ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் வில் ஹாவ் டு பி ஈவன் ஸ்டார்டட் ஃப்ரம் தி லாஜிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, இட் ஷுட் பி செப்பரேட். And non-halal products should be separate. There should be proper segregation. So storage, again, the story. If storage pannum bodhu kuda, halal and non-halal should be stored separately. Whereby, one example, I don't want to use the name, I'm just giving you for examples. There was a biggest air catering unit, whereby most of the air catering units we have certified. Like Taj Catering, Oberoi Catering services. So maximum airline catering services we have done. So, apart from that, there is some other air catering who has been following everything correctly. But in the surveillance audit, what we have found is they kept the meat, non-halal product and the halal product at the same place. But later, we gave them time to segregate, to keep it in, at least a wall should be there to segregate it and keep it in a separate space. So once they're done, we go and check and then we clear out the certification based on the NCs. We call it NCs, that is non-conformities. So once the non-conformities clear, we provide the certification. So storage where you keep the products is also very important. Cross-contamination nadakama paathukonu. Okay, marketplace is same like supermarkets, where all the segregation should be kept correctly. Because overthano mislead aayittu, non-halal products and halal products same edathile eduthutomna, again there is a confusion. So feed, animal feed, for example, if an animal, for example, we consume chicken and the chicken ku kudukra feed or the goat ku kudukra feed and the feed e vandu edavadhu poisonous a edavadhu or contaminated thing a ulle pochina, obviously when the human consume it, he will also face diseases and lot of other problems. So definitely from, we call it as farm to fork. From the time it is in the farm until fork, that is where the traceability comes in. That is where halal certificate plays a role, because we scrutinize in such a way. At the same time, adhiketamari documents, we have the kit, we question, we take everything correctly, and then we do the site audit, and then we release the certification. So we say farm to fork. So same like ingredients and additives. So whatever ingredients you put inside the masala
or the additives. So one of the biggest client of ours is Achi Masala. We can say proudly that Achi Masala has been with us from so many years. Why? Because he knows that what is our strength and at the same time how easy it is for exporting with the certification. So the additives could have very important, where what are the materials they use while preparing anything, while preparing or manufacturing anything. So same way nutraceuticals, also the same thing, like whatever we prepare or manufacture, insurance comes under the financial sector of Sharia law, whereby interest is completely taken away. So they have a different forum for the finance as well. And then investment, it's also the same. So tourism. So when it comes to tourism, how can you relate halal? Neenga halal eppadi tourism la eduthukku varuvinga appadina no one knows that. Everyone knows that Thailand has non-halal point of tourism also. But Thailand is the only country which has halal tourism as well. Because halal tourism, there are many people from Middle Eastern countries who travel to Thailand. Because avanga stay pandra hotel halal tourism, they have a complete package. Enna pannuvaangana, the tour operators will take them to the hotels where only halal certified products or food will be given. And they will be staying in Sharia compliance apartment, whereby namaz padikiradukku, pray pandradukku, those Middle Eastern people will have the Qibla direction, how to pray with the prayer mat, avanga thangara vidudila or the hotel. And at the same time, the swimming pool that they use will be segregated as for male, it is separate. So the family members or the people who wants to enjoy to go to the other countries, especially the Middle Eastern countries, don't have that. They are not comfortable with other Europe. So they for this halal tourism and they travel to Thailand. So on the Mari tourism, there is a lot of niche market which needs to be created. So food, when it comes to food, yeah, all the food ingredients should be checked. And the same is like pharma, how we manufacture, what are the chemicals or things that we put inside is very important. So all these things from the marketplace to the storage to the feed and to the food, all these places halal can be placed, it can be used, it can be it is a place where it is untapped market where people can utilize. Sir, next slide, sir. So some of the leading halal certified companies by us, so Adani Wilmar, Bajaj, Kevin Care Products, Gold Winner. So inga pathinga idu inda products ellame, so Kalimag Bovonto, I can say it's a success story. So Bovonto previously was not crossing outside the borders, but once this certification is done, now it is exported to 6 countries, whereby they are working in more than 3-4 shifts to equalize the demand and supply. So that is how the Kalimag Bovonto has grown manifold. And it is one of the favorite drink in the Asian and the Gulf market. Haldiram's. So you all know that Haldiram's, we would have tasted a lot of different products from Haldiram's. As far as we know, Haldiram's kitta evlo sir products irukko, or 20 paathirukko, 30 paathirukko. But once we certified, then we came to know Haldiram's kitta totally, they have around 800 products, you will not believe. All those 800 products are from ready to eat materials also, like they have ready to eat poha, ready to eat sambar rice, all those things they prepare and they do it for the export market. So Haldiram's is a giant whereby it is being exporting all these food products globally. So I have just shared a few halal certified products here. In the product la neenga velila pathinga India la especially logo irukadu, ena India la logo potu we have been facing a lot of other issues, like halal irke, that means ulle chicken potirukingla. We ourselves have received so many complaints and problems. So we tell the manufacturers, sir, neenga India la podanumna domestic market kaga, if you want you use the logo, otherwise you take it, it's up to the
manufacturer. So however they feel. So for export market, we need the logo with the serial number. So that is where the exporters will be helped because of that. So next page, sir. So the, again, these are a few more. Vadilal ice cream, I would say. Yeah, Kellogg's Corn Flakes, Amrit Anjan. And to just sharing with you the news. So we, you LR Kelly Patrapinga, Anil Sevia, there were a lot of things that we were been hearing, a lot of things. But now they approached us. They said, we are going to change the complete process. We are going to audit. Avanga fulla complete avanga protocol change panni. Now we are in the plan of auditing the plants for Anil Sevia. So it is also under the pipeline. That's all right. So once they follow all the protocol, then only everything will be cleared. So it is an opportunity for them. They had a complaint. Now it is a button that they can press and they can export their market. Whichever thing is dipped, they can increase it again now. So next. Next slide, sir. So these are the same certified products and the CAFS flight catering unit, Gazebo restaurants, Taj flight catering, all are certified from us. So next page, sir. Okay, so now we are coming to another different dimension whereby hospitals. So these are some of the biggest hospitals that is certified based. So hospital eppadi halal kondu varadun solittu, there are a lot of things. Okay, so India is one of the best country whereby we get quality treatment, but at the same time with very very less cost. We are very cost effective. மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது வி ஹேவ் ஆல் தி ஸ்டடிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இட் இஸ் த பிக்கெஸ்ட் மார்க்கெட் பட் இந்தியாவில் என்னன்னா ஹலால் சர்டிஃபைட் மெடிக்கல் டூரிசம் கிடையாது பட் தி அதர் கண்ட்ரிஸ் ஆர் லீவரேஜிங் ஆன் இட் லைக் இண்டோனேஷியா ஆர் மலேசியா ஹேவ் ஹலால் ஃப்ரெண்ட்லி மெடிக்கல் டூரிசம் ஸோ ஹலால் ஃப்ரெண்ட்லி மெடிக்கல் டூரிசம்ல என்ன வரும்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தே நீட் அ டிரான்ஸ்லேட்டர் ஓகே ஒன் நம்பர் டூ த ஃபுட் which is going to be given to the patients. Patients kana food on the canteen provide pandrathu should be halal certified canteen. So that avanga enna tharanglo adu tharamava irukum correct ah halal avo irukum appdin solittu the canteen has to be certified. There can be a space for praying. So those who accompany patient yara kuda accompany pandrangalo avanga kuda varangalukku prayer pandrathukana oru idam irundha it will be really helpful. At the same time we also specify that for a few females will prefer only lady doctors will be helpful. So adhu we would suggest andha mari ella criteria avu fulfill pannumna we can label them as halal friendly medical tourism hospitals. So there are many hospitals which has been halal friendly medical tourism in India, including PSG hospital in Coimbatore, which is not here. I have no space to mention. And other lot of sir, we can go to the next page also, sir. So we have some in Cochin, like Maitra Hospital, Rajagiri Hospital, all the biggest giants we have. So it comes to hygiene, sanitation, and food safety. It's simple. So halal food shall be processed, packed, and distributed under hygienic condition. So why we use the word called packaged or processed? So the packet that we use where ipo vandu ulle irukkira products halal ah irukke maybe vegetarian there are many transparent plastics that has been used for packaging materials which can be made of the skin of pigs pigna pandri iraichi illana pandri odiya meat ah vechi they can do the packaging materials so that is not actually good so no one lot of people will be against it so that cannot be halal certified. So packaging also plays a major role
when it comes to halal certification. So the prerequisite of halal food, it includes various aspects of personal hygiene, clothing, devices, utensil, etc. So for example, நிறைய ஆடிட் போயிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் தி ஆடிட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு வெஜிடேரியன் லோகோ போட்டு ஒரு பிஸ்கெட் இருக்கு, ஒரு பிஸ்கெட் மேனுஃபேக்சர் தான். அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த பிஸ்கெட் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட கொடுக்கும்போது எவ்ரி திங் இஸ் வெஜிடேரியன், நோ இஷ்யூஸ், இட் கேன் பி ஈஸிலி கிளியர்டு. பட் வென் வி வென்ட் டு தி சைட் ஆடிட், வி கேம் டு நோ தட் தேர் வேர் ரேட்ஸ் ரன்னிங், கீழே ரேட் ஓடிட்டு இருக்கு சார், எலி ஓடிட்டு இருக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ்ல. மேல இருந்து பார்த்தா அந்த மாவு தயாரிக்கிற இடத்துல தண்ணி ஒழுகுது மேல இருந்து. ஸோ ஆப்வியஸ்லி அது கெட்டு போயிடும், அண்ட் இட் இஸ் நாட் சேஃப், இட் இஸ் அ வெரி டாக்கி ஏரியா. டெஃபினெட்லி வி கேனாட் சர்டிஃபை தன் பீப்புள். இப்போ நானே குழந்தைக்கு இல்லை எல்லாமே என்ன யோசிப்பாங்க, இது வந்து கிரீன் கலர் லோகோ போட்டிருக்கு, கிரீன் கலர் லோகோ போட்டு இந்த பிஸ்கெட் கொடுத்தோம்னா இது வெஜிடேரியன், இட் இஸ் குட் ஃபார் கன்சம்ஷன். நோ, பிகாஸ் கிரீன் லோகோ இஸ் செல்ஃப் டிக்ளரேஷன், அவங்களாவே டிக்ளேர் பண்றாங்க இது வெஜிடேரியன் சொல்லிட்டு. பட் இட் ஹாஸ் நோ ட்ரேசபிலிட்டி. இப்போ நான் போய் ஒரு சைட் ஆடிட் போனதுனால எனக்கு தெரியுது, ஓகே இந்த கிரீன் லோகோ மட்டும் பார்த்துட்டு நம்ம நம்பிடக்கூடாது, இட் கேன் பி மேனுஃபேக்சர் அண்டர் எனி கண்டிஷன், எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த விழிப்புணர்ச்சி தான் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கிரியேட். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட். So halal food shall be suitably packed, packaging materials like I said shall be carried out in a clean and hygienic manner in a sound sanitary condition. And the use பண்ற பொருட்களும் க்ளீனா இருக்கணும், at the same time sound sanitary conditions. இப்போ கையை யூஸ் பண்றவங்க gloves யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்றது இப்போ இல்ல சார், இந்த ஹலால்ன்றது இந்த கோவிடுக்கு எவ்வளோ வருஷங்கள் முன்னாடியே ஹலால் சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இந்த கிளவுஸ் யூஸ் பண்ணணும்னு. நவ் வி ஆர் ஸ்லோலி சேஞ்சிங் ஆர் செல்ஃப்ஸ் அக்கார்டிங் டு தி ஆக்சுவல் ஹலால் ப்ராக்டிசஸ். இதுதான் உண்மை. இப்போ உலகத்தில் போஸ்ட் கோவிட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 20-30% ஹாஸ் பீன் க்ரோன், ஐல் டெல் யூ. ஸோ பிரைமரி பேக்கேஜிங் மெட்டீரியல் ஷுட் பி அ ஃபுட் கிரேட். ஸோ இட் ஷுட் பி ஃபுட் கிரேட். த பேக்கேஜிங் மெட்டீரியல் டஸ் நாட் ஹவ் எனி டாக்ஸிக் எஃபெக்ட் ஆன் தி ஹலால் ஃபுட். The packaging design sign, logo, symbol is also very important, sir. For example, there was a drink which is non-alcoholic drink, okay? But adoda peru vandu ginger beer appdin use pannirundanga, for example, sir. But we will suggest them beer indra word, beer is something which is according to the Sharia law. So naanga vandu we cannot issue this certificate. So we said change the name. We suggest, naanga suggestion kudupom. Change the name which is according, which is not misleading. நீங்க கொடுக்கிறது வந்து ஒரு வெஜிடேரியனோ ஒரு நான் ஆல்கஹாலிக் பெவரேஜ், பட் வை யூஸ் த வேர்ட் பியர் விச் இஸ் மிஸ்லீடிங் டு எவ்ரி ஒன். ஸோ வி சஜஸ்ட் தெம் டு சேஞ்ச் த நேம், விச் ஷுட் நாட் பி கன்ஃபியூசிங் ஆஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் சார். ஸோ ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் காரமீன்? லைக் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டே டு டே லைஃப்பில் தெர் ஆர் மெனி திங்ஸ் விச் ஐ வுட் லைக் டு ஷேர் தட் நம்ம வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஹவு ஹலால் சர்டிஃபிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இந்த கார்பீன் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் சாப்பிட்ற இந்த ரெட் கலர் கலரிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா ப்ராடக்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தந்தூரி சிக்கன்ஸ், எல்லா தந்தூரி சிக்கன் இல்லை பட் மோஸ்ட் ஆஃப் தி தந்தூரி சிக்கன்ஸ் அண்ட் ஐ வுட் சே தி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி தி காஸ்மெட்டிக்ஸ், இட் ஹேஸ் கார்மின். ஸோ கார்மின் என்னன்னா இட் இஸ் அன் இன்செக்ட். அந்த இன்செக்டை க்ரஷ் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் அ ரெட் கலர். ஓகே, ஸோ தேர் ஆர் 70,000 கொச்சினில் இன்செக்ட்ஸ் ஆர் கில்ட் டு ப்ரொடியூஸ் 1 pound ஆஃப் டை. இந்த திஸ் ஆர் இதுக்காகவே வந்து இந்த இன்செக்ட்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க, பிகாஸ் இட் இஸ் அ வெரி சீப் மெத்தட் ஆஃப் மேக்கிங் த கலரிங் ஏஜென்ட் ஒன்று. ரெண்டாவது இட் கிவ்ஸ் கலர் ஈஸிலி அண்ட் த ஃப்ளேவர் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். So the fruit products like yogurt, where tayir le they are using, ice creams, candies, juices, cosmetics like lipstick, blushes, eyeshadow, nail polish, everything has the connection whereby carmine can be used. So carmine vandu eppadi neenga kandupidikalam appadina and neenga thirupi paatha or product ah thirupi paatha carmine illa carmine acid na you will clearly know. But if it's C175470 இல்லைன்னா நேச்சுரல் ரெட் ஃபோர்னு இருக்கு, நீங்க என்ன நினைப்பீங்க நேச்சுரல் ரெட் ஃபோர் E120? மெனி பீப்புள் வோன்ட் நோ. ஆஸ் அ லேமன் ஐ மை செல்ஃப் வுட் நாட் ஹாவ் பீன் நோன். இந்த
இந்த செக்டர்ல நான் ஒர்க் பண்ணலன்னா மேபி எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒன்ஸ் வி நோ வி ஆர் ஷேரிங் வித் யூ. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி நேம்ஸ், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வேர் பை இந்த நேம்ஸ் இருந்தால் இதெல்லாம் கார்பின் யூஸ் பண்ணதுன்னு அர்த்தம். இந்த கார்பின் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் இட் இஃப் யூ கன்சியூம் இட் ஃபார் மெனி இயர்ஸ் இட் வில் காஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த சேம் டைம் சேம் திங் லைக் இந்த பேஸ்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்லையும் பேராபின் இருக்கான்னு பாருங்க. So as far as I am using and just checking that there are a few toothpaste, I am not marketing anyone, na use pandra solra, it is not halal certified, but telling you Himalaya clearly says it doesn't have paraben abdin. So paraben, if we keep continuously using paraben, will give you teeth cancer, mouth cancer. Paraben avoid pannano irukla toothpaste la, but FSSAI license vaangi dhaan pandranga, but endha alavukku edhu use pannano nu solitta there is no bar. So next page, sir. So our live example, on the right hand side we have O2 sun glow. It's a sun glow. It clearly says that it contains carmine. And in the left hand side it said drink. Okay, it's a drink for a kid. It says clearly colored with carmine. So we have to check whatever we use. Once in the vilipunarchi vandadhu kapron da, we will be able to live at least healthy. So ore ore payanatha nokki dhaan namba ellame solren na unave marundu marunde unavu, whatever we take enga food dhaan it's our marundu, not any medicines. In the COVID kapro many people have understood the real value of food or whatever we consume, that is so important in life. So the next page, sir. So our process strength, what are the strength of our company? So we have masters in food technology, pharma, biotechnology, microbiology and biomedical engineers as well. Next page, sir. You can keep clicking, sir. It will keep popping up. So what we, sir, the previous page, sir, can click. Click the right arrow, one by one will pop up. So it's okay, we can go through. So the process of auditing, so whenever we go and do an audit, what is the process generally, what the auditors do? So before going to the company or an organization, we take all the materials, whatever we want beforehand, avanga kitta first email la we'll ketruvom, then we will have it handy, and in the opening meeting our auditors will explain what we have and what they are looking for is same or not. Next the documents will be reviewed. So quality controller head kuda ukanda document la review pannuvom, neenga kodutha documents company la use pandra eduvum match avudha nu paapom. Then the site inspection will be used. The site inspection pannumbodhu one of the best places that we actually look for is the dustbin. Ena dustbin la da maximum number of things odane kodane clear panni potu vechirupanga, adha paathale therinjiro what they are trying to hide. And even the cobwebs cleaning and the area cleaner ka eppadi manufacture pandranga, are they using gloves, are they sanitizing their hands, everything will be inspected. After the site audit is done, then they will evaluate. இவாலுவேஷன்ல என்ன நடக்கும்னா, இன்னைக்கு பார்த்தது சைட் ஆடிட்ல, சார் ஐ மீன் தி சேம் பேஜ் சார், ஓகே. இவாலுவேஷன்ல என்ன நடக்கும்னா, வாட் எவர் வி ஹவ் சீன் வி வில் எக்ஸ்பிளைன் அண்ட் வாட் ஹேஸ் டு பி டன், இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி தென் யூ டெல் அஸ், தென் வி வில் கம் ஃபார் அன் ஆடிட், ஃபைனல் ஆடிட், தென் வி வில் கிளியர் இட் ஆஃப். வி வில் கால் இட் அஸ் என்சிஸ், நான் கிரிட்டிக்கல் கன்ஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நான் கன்ஃபார்மிட்டிஸ் வந்து மைனராக இருந்துச்சுன்னா சார் இதை கிளியர் பண்ணுங்க, வந்து பார்த்துட்டு நாங்கள் சரி நாங்கள் இஷ்யூஸ் பண்ணிடுவோம், சர்டிஃபிகேஷன் சொல்லிடுவோம். ஸோ தென் தி க்ளோசிங் மீட்டிங் வில் பி டன் அண்ட் தி ஆடிட்டிங் ப்ராசஸ் வில் பி கம்ப்ளீட்டட். ஆல் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் வில் பி தென் சென்ட் டு தி நெக்ஸ்ட் டீம், விச் இஸ் தி ஷரியா போர்டு, வேர் தி ஷரியா அட்வைசர் வில் ஃபைனலி ரிவ்யூ அண்ட் ஹீ வில் செக் அக்கார்டிங் டு தி லா ஆஃப் ஷரியா, இஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர், ஹீ வில் give the final sign.
So the next slide, sir. Okay, what are the different type of schemes? Enna scheme irukku namakitta in the halal certification kudukradilla na whole plant scheme. So whereby Haldiram's has more than 800 products. Over product ko tanithaniya kuduthirundha it is waste of time. So we give them as a whole plant scheme. We audit the whole plant and we give, for example, approximately around 1000 products can be used in this whole plant scheme. And then the product scheme. Ipo sila per vandu சின்ன ட்ரேடரா இருப்பாங்க, வெறும் ஒரே ஒரு பிக்கிள் தயாரிப்பாங்க, அப்பளம் தயாரிப்பாங்க, அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இல்ல கோகனட் தயாரிப்பாங்க, கோகனட் இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ஸ்கீம்னா என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஸ்பெசிஃபை அக்கார்டிங் டு த ப்ராடக்ட் மட்டும் வாங்கிருப்பாங்க. அண்ட் என்டோஸ்மெண்ட் ஸ்கீம், தேர் ஆர் ஃபியூ ட்ரேடர்ஸ் வேர் பை அவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க லேபிள் பண்ணி ரீபிரிண்ட் பண்ணி மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரர் வேற ஒருத்தங்க இருப்பாங்க, பட் இவங்க ரீபிரிண்ட் பண்ணி லேபிள் பண்ணதுனால தே வில் ஹேவ் தி என்டோஸ்மெண்ட் ஸ்கீம். பட் வி வில் டூ தி ஆடிட், யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்கேயும் ஆடிட் பண்ணுவோம், இவர்கிட்டயும் ஆடிட் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஸ்கீம், சேம் ஃபார் த ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ் வி வில் கம் அண்ட் டூ தி ஆடிட். அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்கீம் இருக்கு. ஈட்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்கீம் வந்து, ஸோ தேர் ஆர் திஸ் இஸ் கால் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ் whereby generally restaurants வந்து eating establishment scheme ல கொண்டு வந்துருவோம். ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஏரியா ஸ்கீம், இப்போ அஞ்சப்பர் வந்து ஒன் ஆஃப் ஆர் சர்டிஃபைட் ரெஸ்டாரண்ட். ஸோ அஞ்சப்பர் என்ன பண்ணுவோம்னா, தேர் ஆர் 40 அவுட்லெட்ஸ் இன் சென்னைன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 அவுட்லெட்டுக்கும் ஒரே ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்கும், அங்கேருந்து தான் ப்ரிப்பேர் ஆகி போவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு இடமும் தனி கிச்சனும் போகாமல் அட் த சேம் டைம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஏரியாக்கும் வி வில் டூ தி ஆடிட் அண்ட் தென் வி வில் சர்டிஃபை. So food preparation area scheme will be under that. Abattoir scheme, abattoir is for the meat slaughtering. Halal friendly tourism scheme, which I told you for tourism. Halal friendly medical tourism is for the hospitals. And halal friendly educational institution also we have done. One is Crescent College, ninga kelipattirukinga, Dr. Abdul Rahman University, Vandalur Zoo pakkathula irukku Crescent College. We have certified it as halal friendly educational institution. Yena all the canteen is been certified halal from us. They have a space for prayers as well. At the same time idu rendu paathu dhaan kudu idha major and the college ku what is the use na, they can market themselves internationally. There are many students who are coming from international to study there, that it is a halal friendly educational campus as well. So next slide pora. So certification or traceability, numbering standards, expiry, and there are other things also which we have added, like holograms and other samples of QR code also in our certificate, whereby duplication nadakkadu. So next slide, sir. Okay, so ippo in the exporters kulla I am coming to the actual point. So the halal certification enna nu ungalku therinjipochu, idoda market value enna appdin paatha inniki market value 6.3 trillion US dollars. It is not a normal market, it's not billion also, trillion US dollar. Ana COVID ku apuram there are many sources like Dinar Standards and other journals which clearly says, who do the statistical reports for this halal products and services, avangala enna solranga na, there'll be 20-30% increase of halal certification in the coming years. That means the products kind of want nariya irukku yenna idu nama seriyana unavu saapadaradnal da inda virus e create aachu. Once we travel ourselves, we make ourselves bound to eat only hygienic and good food, definitely unave marundu marande unavunra concept da varum, adhu dhaan aramana saapadu. So the global halal market is 6.3 trillion US dollar, 2 billion Muslims, around 111 countries. It is observed that the consumption of these products increases considerably with the increase of Islamic population. Definitely Islamic population is also increasing. Idu yena solrana, especially Islamic Muslim yen solrana, idu for the exporters, idu da ange irukra market. The market huge, untapped a irukku inda market, neenga kandipa upayoga padathanum. So now the largest consumer market of halal products is in the Southeast and in the West of Asia. Sir, to be frank, இந்த யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நிறைய பேருக்கு மைண்ட்ல வரும், மார்க்கெட்னா இந்த எக்ஸ்போர்ட்டிங்னா யூரோப் இல்ல, கிடையவே கிடையாது சார். த பெஸ்ட் மார்க்கெட்
for exporting is Singapore, Malaysia, Thailand, Indonesia, Taiwan, and all the Gulf countries. In the belt, that's sir, one of the biggest market. உங்களுக்கு தெரியுமா, I am shocked. Now recently it has come up that Netherlands is one of the largest producer of halal certified meat. Netherlands. And Australia, we can name Australia for dairy products. So there are many countries, non-Islamic countries, who are exporting halal products. Ipo recently, there was a supermarket in Singapore which was selling coconut, tender coconut, that is Elanir, halal certified. அது எங்கேருந்து வருதுன்னா ஸ்ரீலங்கால இருந்து வருது. ஸோ ஸ்ரீலங்கா ஹேஸ் அ ஹலால் சர்டிஃபிகேஷன் பாடி, அங்கேருந்து சர்டிஃபைடா எக்ஸ்போர்ட் பண்ணி தே ஆர் செல்லிங் இன் சிங்கப்பூர். ஸோ ஈவன் கோகோனட்ஸ் ஆர் கமிங் லைக் தட். ஸோ ஐ வுட் சே சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிக்கெஸ்ட் மார்க்கெட் அண்ட் இஸ்லாமிக் பாப்புலேஷன் எங்கே எங்கே இருக்கோ டெஃபினெட்லி அங்கே இந்த ப்ராடக்ட்ஸோடைய நீட் அண்ட் வாண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் அலாட். தேர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ். இட்ஸ் இஸ் அ நீச் மார்க்கெட். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் சார். மென் நெக்ஸ்ட் லைட் சார். So the halal market, which is nutraceutical, is 6%, cosmetic and personal care throughout the world, okay, it is 9%, bakery products 13%, pharma is 23%, food process, food beverages, which is 38%. The next page. So Nestle is a big example whereby it has been from 2005 to 2009 with the without non halal certified products, it has made a margin of 6 billion, I would say. But within 2009 to 2010, ore oru varshathile 3 billion paakranga. So avanga 5 varshama 4 varshama pannada ore varshathile adoda equal eduthutanga, adoda paadhi equal a eduthutanga, 3 billion. So the halal market is huge. So next page, sir. Okay, so these are some of the biggest world giant supermarkets, I would say. Walmart carry pattirupinga, which is in the US, Tesco, which is in the UK, even la one the biggest giants are so world la. So Walmart and Tesco, they use halal certificate products and see the increase in the margin. So they say 2000 la they have 10 million, but 2009 la 708 million after the halal certification. So enge pathinaalo after the halal certification products has been increased, obviously their growth of income has grown multifolds. So next page, sir. So what are the business opportunities? The halal market is fast growing and important emerging market sector. Yes, ulagathile ellarku theriyum, everyone are making use of it, but in India the awareness is not there, to be very frank. Yes, we need to create the awareness, we need to tell each other. So inga awareness eppadi varudna sir, generally is consignment. Or example solran, nariya per eppadi odi varanga na consignment podu, for example Malaysia ku podo illa Singapore ku podu, ponadukku appuram dhaan theriyudhu okay without halal certification consignment is stopped. Then they come running, sir indha mari consignment stop pannitaanga, we need halal certificate. Avanga search pannuvaanga, so whichever is best certification body they would go for it. So அவங்க வரும்போது தென் அவசர அவசரமா அவங்க கேட்பாங்க, பட் வி கான் டூ தட். அது வரைக்கும் பாவம் அவங்க கன்சைன்மெண்ட் அங்கே ஹோல்ட் ஆயிருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் வாங்குவோம், சைட் ஆடிட் பண்ணுவோம், தென் ஒன்லி சர்டிஃபிகேஷன் வித் பி இஷ்யூ. இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கன்சைன்மெண்ட்டே அந்த கண்ட்ரி உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு, மெனி பீப்புள் ஹவ் கான். ஸோ ஐ வுட் சே இது ஒரு சர்டிஃபிகேஷன் வேர் பை எவ்ரி ஒன் முன்னாடியே முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டோம்னா இட்ஸ் பெட்டர். To be very frank, வெளி நாட்டில் இன்டர்நேஷனல் ஹெல்த் சர்டிஃபிகேஷன் பாடி வாங்கணும்னா இட் காசஸ் மெனி லேக்ஸ், பட் வி டூ இட் ஃபார் வெரி வெரி லெஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி ப்ரைசிங் பார்ட், வி ஜஸ்ட் சார்ஜ் ஃபார் தி சர்வீசஸ் பார்ட், நாட் ஃபார் தி சர்டிஃபிகேஷன். ஸோ இன் ஜென்ரல் ஹலால் வேக்சின்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்வைன் அண்ட் அதர் பர்மிட்டட் இன்கிரீடியன்ஸ். அதெல்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹலால் வேக்சின் இஸ் ஒன் ஆஃப், எஸ் வி ஹவ் சர்டிஃபைட் ஒன் ஆஃப் தி ஹலால் சர்டிஃபைட் வேக்சின் இன் த வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் ஹலால் வேக்சின். Consumer seeks alternative for general products and prefer only deemed halal products. Yes, consumer seeks alternative for the general products. Halal market is based on products and components which meet the standards of hygienity as per Sharia guidelines.
சோ தி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஸ் பர் ஷரியா ஆஸ் பர் தி இஸ்லாமிக் லான்னு சொல்லுவாங்க அதான் ஷரியா பட் அந்த லா எங்கேருந்து வருதுன்னா பேஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த எந்த கண்ட்ரிஸ் அக்ரிடேட் பண்றாங்களோ அந்தந்த கண்ட்ரிஸ் அந்தந்த லா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பெஞ்ச்மார்க் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க As per the business prospect, the response of halal vaccine is proven positive for the halal market and Muslim consumers. Halal products are not only the demand for Muslim-dominated countries, but also to other non-Islamic countries where Muslim population is an important aspect. In the halal products, Singapore is one of the best example, whereby Muslims are used to use halal products. In other countries, the Islamic population is less. பட் அட் த சேம் டைம் அங்கே ஹலால் ப்ராடக்ட் ஜாஸ்தியாக வாங்குவாங்க அங்கே இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷனும் வாங்குவாங்க ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ மார்க்கெட் விச் இஸ் ப்ரெசன்ட் தேர் விச் வி ஹாவ் டு டேப் சார் நெக்ஸ்ட் பேஜ் சார் ஸோ தீஸ் ஸ்லைட்ஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் ஷோன் தி மேப் வேர்பை எப்படி எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து இஸ்லாமிக் பாப்புலேஷன் அவைலபிளா இருக்கு ஸோ எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்கோ அந்த அளவுக்கு தே ஹாவ் தி பொட்டென்ஷியல் அப்படின்னு பட் இங்க அந்த மேப் வியூ ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியல சார் நெக்ஸ்ட் பேஜ் ஓகே ஸோ மார்க் வாட் இஸ் வை ஹலால் சர்டிபிகேஷன் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட் இப்போ மார்க்கெட் பெனிட்ரேஷன் இன் குளோபல் மார்க்கெட் இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அது மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கும் ஹலால் சர்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் போகிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் நூற்றில் இன்னொரு 101 போகிறத விட 100 தனியாக நிற்கணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை அதனால் மார்க்கெட் பெனிட்ரேஷன் இஸ் வெரி மச் ஈஸியர் வித் ஹலால் சர்டிஃபிகேஷன் மோர் அக்செப்டபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு வைட் எஸ் இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான் தவிர்த்து இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் எல்லாம் வில் பி அக்செப்டபிள் அதுதான் நம்ம யோசிக்கணும் மார்க்கெட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஈவன் நாட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ரெஸ்டாரண்ட்ஸ் தெர் ஆர் மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் அஞ்சப்பர்லேருந்து பொன்னுசாமி தீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஏன் எங்ககிட்ட ஹலால் சர்டிஃபிகேஷன் வாங்குறான்னா பிகாஸ் ஒன்ஸ் தே ஆர் ஹலால் சர்டிஃபைட் அப்படின்னு போட்டோம்னா நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வாட் இஸ் த ட்ரேசபிலிட்டி இப்போ வெறும் ஹலால்னு ஒரு கிரீன் கலர் ஸ்டிக்கர் மட்டும் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் அந்த ஸ்டிக்கர் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் இட் இஸ் நோ மோர் கன்சிடர்ட் ஆஸ் ஹலால் ஹலால்னா தே நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஒரு நீங்கள் எல்லா க்வெஸ்சன் கேட்கணும் இட் வேர் இஸ் தி ஸ்டார்ட் டேட் இந்த சர்டிஃபிகேட் வந்து என்னைக்கு இஷ்யூ டேட் இருக்கும் ஒன்று எப்போ எக்ஸ்பயர் ஆகுது இந்த சர்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸ்பைரி டேட் எங்கே இது ஒன்ஸ் வி ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன்ஸ் டெஃபினெட்லி எல்லாமே பயந்து அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க அவங்க வந்து யாரையும் மிஸ்லீட் பண்ண மாட்டாங்க சீட்டோ பண்ண முடியாது அதனால தேர் ஆர் மோர் தென் ஐ திங்க் 350 ரெஸ்டாரண்ட்ஸ் விச் ஹாஸ் பின் சர்டிஃபைடு இன் தமிழ்நாடு இட் செல்ஃப் ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் டு 57 OIC கண்ட்ரீஸ் மைக்ரேஷன் டு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் எஸ் நீங்களே சொல்லிக்கலாம் நான் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டுக்கு மைக்ரேட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அட்டல் குளோபல் ஹலால் எக்ஸிபிஷன் கான்ஃபரன்சஸ் அண்ட் எக்ஸ்போஸ் எஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேர் ஐ வில் கம் டு இட் லேட்டர் வேர் பை அப்பார்ட் ஃப்ரம் ஹலால் சர்டிஃபிகேஷன் இப்போ யாருக்காவது உலக லெவலில் ரீச் ஆகணுன்ற இருக்கிறவங்க தேர் இஸ் அனதர் ஃபாரம் வேர் பை வி கண்டக்ட் கான்ஃபரன்சஸ் பி டு பி எக்ஸ்போஸ் அண்ட் ஆல் மெனி கவர்மெண்ட் மேக் இட் மேண்டேட்ரி டு ஹேவ் ஹலால் சர்டிஃபிகேட் ஃபார் இம்போர்ட் எக்ஸாக்ட்லி லாட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஹேஸ் திஸ் மேண்டேட்ரி especially in the Gulf region, if you go to Malaysia, Singapore, this has become more like priority and mandatory. The next page, sir. So key benefits is complete professional assurance on halal. Yes, you give a complete professional assurance, large market share, promotes fair trade, ethical arukum. Your full details will be published on our website. இப்போ உங்களை மார்க்கெட் பண்ணணும்னா எஸ் இட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் அவர் வெப்சைட் கிரேட் கூகுள் ரேங்கிங் எனி ஒன் சர்ச்சிங் ஃபார் ஹலால் ரெஸ்டாரண்ட் வில் ஃபைண்ட் அஸ் அண்ட் இஃப் யூ ஆர் லிஸ்டட் வித் அஸ் வில் பி ஃபவுண்ட் அல்டிமேட்லி ப்ரொமோஷன் ஆன் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஸோ வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட் டிஸ்கவர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு புதுசாக ஒருத்தர் என்டர் பண்ணுறோம்னா நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் இந்த சர்டிஃபிகேஷனை வச்சு ப்ரொமோட்டட் ஒன்லி இன் டார்கெட் மார்க்கெட்
நீங்க டார்கெட் பண்ணி கூட இந்த மார்க்கெட்டுக்கு தான் நான் போகணும் சொல்லிட்டு யூ கேன் சஜஸ்ட் தி டார்கெட் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டார்கெட்டிங் ஒன்லி தி சிங்கப்பூர் முஸ்லீம் பாப்புலேஷன் அப்படின்னா, எஸ் இட் ஹாஸ் எ ஹியூஜ் பொட்டென்ஷியல். நீங்க இப்போ இந்தோனேஷியாவுக்கு மட்டும் நான் இதை அனுப்புறேன்னா, யா யூ கேன் டார்கெட் யுவர் செல்ஸ். ஸ்மால் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவ் டு மல்டிபிள் க்ரோத்ஸ் இன் ரெவன்யூ. இதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இட்ஸ் நாட் அபவுட் த காஸ்ட் அட் ஆல். இட் இஸ் த சர்வீஸ் தட் வி டூ ஃபார் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் டு க்ரோ குளோபல். So, improve the food preparation in hygienic system, improve the food quality into global standards to right people and at the right time is safe for human consumption and environmental friendly. Exactly. So, we do, apart from the halal certification, we do a lot of CSR activities. CSR, na, corporate social responsibility activities. Like for example, whenever we go to any industries, or when we do the site audit, panni mudichadhukku apuram, we do tree sampling. நாங்கள் ஒரு மூணு இல்லை நாலு ட்ரீயை நட்டாமல் வந்ததே கிடையாது. ஸோ மெனி இயர்ஸ் வி ஹவ் டன் ஃப்ரம் மோர் தென் 86,000 ட்ரீஸ் வி ஹவ் பிளான்டட் அக்ராஸ். ஸோ வி ஆர் ஹெல்பிங் ஆர் கம்யூனிட்டி ஆஸ் அ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் வேர் டு ரெடியூஸ் தி கார்பன் எமிஷன்ஸ் விச் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச நல்லதை நம்ம செய்வோம். அண்ட் அட் த சேம் டைம் வி ஹவ் கிரியேட்டட் மெனி ஃபுட் பேங்க்ஸ் அக்ராஸ் இந்தியா. Where hunger free nation is one of our dream. No one should sleep hungry. So we have taken many initiatives like planting trees and creating food banks. And also we have a separate wing for training, which we have not, I have not mentioned here. So training edukkuravangalukku we have a separate department whereby the training department is there, good trainers are there and established trainers are there. Where you'll have 2 days training, 3 days training, you can learn and we will be issuing certification. And the certification, which definitely you, it will be an added advantage for you, for anyone who is upcoming in the resume or at, if they want to work in this food safety departments or manufacturing of food F&B department. Internationally also, it will be very helpful. So we have a separate wing for that and that chain we have started from right from the college also. We can give the courses from the college level, from the school level. We can charge very very less. Not only charge, we can at a time we can teach some 200 300 students in a big podium. We can issue certificates so that they will learn what is the basic of the at the level of halal, how hygienic it is, how safe it is, what, how to manufacture and what are the protocols involved, how we are going to give the best products in the output. So all these things can be taught and according to the industries or colleges or schools, we can modify our training materials. Sir, next. So we have one more wing also, which is IVCA, which is called as International Vegetarian Certification also we do. That is a separate wing. The next page. So we have tied up with many other vegetarian or vegan society as well. The next page. So it's same next page. So like how we give the benefits, it's the same benefits that we have. The next page. Because I don't want to take much of your time reading the same thing. Again, sir, next. Okay, World Halal Day. This is the forum, sir. So you, our sister concern is United World Halal Development, which is called as UNWHD, recognizes that November 1 should be celebrated as the World Halal Day, like how we have the Valentine's Day, Father's Day, Mother's Day. We have applied this in the United Nations that November 1 should be considered to be as the World Halal Day, celebrated at different parts of the globe, where the core objective is to provide a precise understanding of halal concept. This is to create an impact on the individuals and society. What happens is, in this World Halal Day, it is a 3 days program where B2B sessions, networking, matchmaking will be done. We have a separate database. We have all the apps and all the materials and tools that we can do matchmaking as well. At the same time, we do B2B networking sessions, matchmaking. Not only that, we call the delegations and prize
President and Prime Minister level from around 18 to 17 countries delegation and Prime Ministers will be there. So far, we have done 6 World Halal Days successfully, which starts from India, Malaysia, and then UK, Croatia, South Korea, Russia, and this year we have planned, this year or next year, according to the situation, we are planning to do it in the land of South Africa, Durban. So this was last year brochure, which I just wanted to show what we do in Russia, Volga Investment Summit. And to be frank, whatever we do it with the government of those countries. Okay, with the ministry of those countries, jointly we do. So Volga, where we do it with the government of that country, whereby we'll have a lot of stalls, booths, where all the Indian manufacturers and global manufacturers can showcase their products and services. Next page, sir. So these are same World Halal Day key benefits. So next page. Sir, I just want to add a last word that due to this COVID pandemic, nobody envisioned starting of the year that this virulent pandemic will affect us so much. But today, the spread of COVID-19 has changed our life almost overnight and caused many disruptions to our daily routine and businesses. The fact that many lives have fallen to this contagious disease is of utmost concern. It is growing. But we are always there standing with you. We are there with you shoulder to shoulder to show our support. And in no way we would want you to feel that we are industries apart. We will work together. We are as one. And after especially the COVID-19 pandemic, everyone have started to ask for the certified products and hygienic, moving toward the hygienic way of life. And we see a lot of opportunities there where the exporters can leverage in the coming days and we can shine ourselves in the coming days. Thank you so much. Sir, if I can just show a video. If the time permits. Okay, sir. Hello, sir. Yes, sir. Video varle illa sir. Varudhu sir. I am just done doing it. So, yes. Sir. Can you hear? Yes, sir. Halal. It is a centuries-old guide to how life should be lived. It alludes to a quality of life that is reflected in the way food is processed, clothes are designed, medicine is prepared, commerce is carried out, and how our personal and social relationships are conducted. Halal is a way of life for over 1 billion Muslims living in over 148 countries. In business terms, this is a huge consumer base spread out all over the world.
Its unique demands are creating a wealth of opportunities the world is today awakening to. The global halal industry was worth over $500 billion in 2005. It is an industry dominated by non-Muslim countries who have, over many years, had a clear advantage through their superior marketing and distribution channels, as well as production efficiency. Corporations located in countries like Argentina, Australia, Canada, China, India, New Zealand, UK, the US, Thailand, and Malaysia have already realized the huge potential of this market. And they have built their businesses around it. Many even shifting their entire food production to a 100% halal process, making it cost-effective and thereby highly competitive. The halal market is about strict adherence to stringent processes that are now also attracting non-Muslim consumers seeking the promise of better quality that these products offer. This shift in mindset has been triggered by a series of global epidemics like the hoof and mouth disease, bird flu, and the mad cow disease, among others. Food which is halal and tayyib, which mean lawful and wholesome, also shares market values with trends such as natural, organic, healthy, environmentally friendly, fair trade, and non-cruelty to animals. Halal is a global brand that is now going mainstream. What this now means is that the Muslim consumer base is expanding to include a rapidly increasing number of non-Muslims. Halal is now an open market with a potential consumer reach of more than 6 billion people today and 7.5 billion people 10 years from now. Halal is for everyone. It is a huge potential with enormous challenges, especially when halal is applied to sectors that include pharmaceuticals, cosmetics, toiletries, and even services such as banking, insurance, logistics, hospitality, medical, and the travel industry, among others. These challenges are open invitations for Muslim countries to respond strategically to the opportunities. There is a need for harmonization of extended halal certification standards and widespread adoption that will strengthen the market and build consumer confidence. The primary challenge will be to arrive at a consensus on how halal compliance can be applied right through the value chain, from farm to fork, and to enable halal to fulfill its highest potential. The World Halal Forum provides the platform to address these issues. We are facing a paradigm shift in the way the world trades, and how we respond will determine our success. Let us consolidate as one global halal market community and bring the world to a better quality way of life. ஓகே சார், குட் ஈவினிங் டு ஆல் சார். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து தேங்க் பண்ணுறேன் மிஸ்டர் சையத் முகமது இம்ரான் சார் அவரை, அவங்கள
ஏன்னா ஒரு நைஸ் செஷன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா எந்த வித ஸ்ட்ரக்கும் இல்லாம நல்ல ஃப்ளோல வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஹலால் அப்படின்றது வந்து ஒரு அறம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையையும் எங்களுக்கு கொடுத்து, நாங்க ஹலால் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சார், ஆனா ஹலாலுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உங்களோட டைமை எடுத்துக்கிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்லி கொடுத்த விதமும் சரி, எங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்ததும் சரி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மிஸ்டர் இம்ரான் சார் ரொம்ப நன்றி. இபிசி இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து இதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஹலால பத்தின ஒரு புதுமையான ஒரு செஷன் எங்களுக்கு இது. நிஜமாவே இது இதுக்கு முன்னாடி நாங்க அதை கேட்கல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி சர்டிபிகேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் வேற ஏதோ சர்டிபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க போதும்னு நினைச்சோம், பட் ஹலால பத்தி இவ்வளவு டீடைல்டா ஒரு அது வந்து ஒரு 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 சார்ந்தவங்களுக்கு கிடையாது, அது எல்லாத்துக்குமே ஓவரால் உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாவும் எளிமையாவும் எங்களுக்கு வந்து எடுத்துரைச்ச இம்ரான் சாருக்கும் இந்த செஷனை ஏற்படுத்தி கொடுத்த யாசர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இபிசியை பத்தி சொல்லணும்னா சார், இபிசியில வந்து நிறைய ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல வந்து நாங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர்ல வந்து ஏற்றுமதி மேம்பாட்டு மையம், இது வந்து தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் கீழே வந்து செயல்படுற ஒரு இது ஒரு ஃபோரம், இது ஒரு நாலேஜ் ஃபோரம். ஏற்றுமதியை பத்தி அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான விஷயங்கள் வரைக்கும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து நாங்க வந்து கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிட்டு போற எக்ஸ்போர்ட்டை பத்தின ஒரு தெளிவை நாங்க கொடுக்கறது தான் வந்து இபிசியோட ஒரு மெயினான ஒரு விஷயம். இதோட வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நியூவா வர்ற மெம்பர்ஸ்க்கு வந்து 6,000 வந்து சார்ஜ் பண்றோம். இதுல வந்து நிறைய எல்லாமே பேசிக்கா, நீங்க ஹவு டு டூ எக்ஸ்போர்ட்ல இருந்து ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நீங்க எப்படி வந்து காஸ்டிங் போடணும், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நீங்க ஒரு ப்ராடக்ட செலக்ட் பண்ணணும், ஒரு கண்ட்ரியை எப்படி செலக்ட் பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள் வந்து ஆரம்ப கால விஷயங்கள்ல இருந்து கடைசியில வந்து நீங்க வந்து ஷிப்மெண்ட் பண்ற அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து அனைத்தையுமே வந்து நாங்க வந்து ஹேண்ட் ஹோல்டிங்கா வந்து கொண்டுட்டு போறதுக்கு வந்து கொண்டுட்டு போறதுதான் வந்து இபிசியோட ஒரு முக்கியமான ஒரு 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 ஃபோரம் அது, நாலேஜ் ஃபோரம் அது. ஸோ நீங்க எல்லாருமே இதுல வந்து ஜாயின் பண்ணி இதுல வந்து நீங்க பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாங்க ஜனார்தனன் சார் நம்பர் கொடுத்துருக்கோம். எங்க இபிசிய பத்தி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எதுவும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வெப்சைட்ல போய் பாருங்க. எங்களுக்கு தனியா வந்து ஆப் இருக்கு, இபிசி ஆப் இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ல வந்து நிறைய ஆக்சஸ், அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேஷன் இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி நாங்க ப்ரீவியஸா என்னென்ன மீட்டிங்ஸ் நடத்தி இருக்கிறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லைவா நீங்க பாத்துக்கறலாம், லைவாவும் பாத்துக்கறலாம். அது போக வந்து நீங்க எப்பயுமே வந்து நீங்க பார்த்து நீங்க கத்துக்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ யூபிசி. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் அப்ரிசியேஷன் மேம். தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார், வண்டர்ஃபுல் செஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் எல்லாமே சொன்ன விஷயம். தேங்க்யூ சோ மச் சார். சார் யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா சார்? என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படிதான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் லைக் நான் பெருமைக்காக சொல்லலை, பட் திஸ் இஸ் தி ஃபேக்ட். எங்களுடைய டைரக்டர் மிஸ்டர் முகமது ஜின் தான் எப்பவுமே ஹி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் த பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு கோ குளோபல் அண்ட் வி வாண்ட் டு ஹெல்ப் அவர் நேஷன். நாங்கள்லாம் குளோபல் போனோம். ஸோ வி டோன்ட் சார்ஜ் ஃபார் தி சர்டிஃபிகேஷன், வி ஜஸ்ட் சார்ஜ் ஃபார் தி சர்வீசஸ். நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த சார்ஜ் மட்டும் தான் வாங்குவோம், சர்டிஃபிகேஷன் எந்த சார்ஜ் இல்லை. அண்ட் வென் கம்பேர்ட் டு தி அதர் places and all, it is very 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 cost effective. நீங்க எதுவா இருந்தாலும் உங்க கம்பெனியோட டீடைல்ஸ் போட்டு இதுதான் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க, we will send you the fee structure accordingly. So chat box ல நிறைய பேர் வந்து எங்களுடைய இமெயில் ஐடி இருக்கு, நம்பரும் இருக்கு,
ஸோ நீங்க அதுக்கு அமிச்சிங்கன்னா யூ வில் கெட் த கோட்டேஷன் கிளியர்லி. சார் டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க சார் ஹேண்ட். எஸ் கௌதம் சார். வா வந்தேன் மேம், நான் உங்களுக்கு அட்மிட் பண்றேன். சுசி மேம் இந்த நேம் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ராதரவி மேம். ஹலோ சார், உங்க குவெஸ்சன் கேட்கலாம் மேம். குட் ஈவினிங் சார். சார் இப்ப நான் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு வந்து ஹலால் சர்டிபிகேட் வேண்டி இருக்குமா? மேக்ஸிமம் அதுக்கு டு பீ வெரி ஹானஸ்ட் தேவைப்படாது மேம், பிகாஸ் இட் கம்ஸ் எஸ்பெஷலி டு தி காஸ்மெட்டிக்ஸ் எஃப்என்பி இஸ் ஃபார்மா, சோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு ஜெனரலி தேவைப்படாது. ஓஹோ, ஓகே சார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், நீங்க டாடா சால்ட்க்கு வேணும்னு போட்டிருக்கீங்க, இன் விச் வேஸ் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தட் சார்? ஓகே, வெரி குட் க்வெஸ்சன், தேங்க் யூ ஃபார் ரேசிங் தட். மேபி நான் மிஸ் பண்ணிருப்பேன், நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே, so in the salt or sugar whatever they use na, so in the sugar salt odia actual tanma neenga paathirukingala eppovume neenga actual salt paathina adu or mari color vandu brownish avo mangala da irukum eppo ungalku pure avo whitish color la kadaikudho, so that means there is some process which is done adu polish pandradhukku. Okay va, so na in the example apdi sugar la edukuren but salt la I am not into R&D ulla pola but simple ah solren idu sugar example vechu sugar la there is a process called as carbonization in the sugar ipo neenga vandu or vegetarian illa naane or vegetarian vechukonga na pakka or vegetarian person na vandu sarana bhavan poren coffee saapren but ana and the coffee vegetarian ah non vegetarian ah nu ungalaala solla mudiyuma solla mudiyadhu ena and the coffee la use pandra sugar அந்த சுகர் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கு பேர் கார்பனைசேஷன். அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா தே யூஸ் டாக்ஸ் ஆர் அனிமல் போன்ஸ், அந்த டாக்ஸும் அனிமல்ஸோட போன்ஸை வந்து கிரஷ் பண்ணி அதை ஒரு ஃபில்டரா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டர்ல போனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இட் கெட்ஸ் இஸ் ஒயிட்டிஷ் கலர் சுகர். ஸோ நம்ம சாப்பிட்ற சுகரே வந்து அந்த மாதிரி கன்சூம் பண்ணிட்டே இருந்தோம்னா வெள்ளை சுகர் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அதனால தான் பீப்புள் ஹவ் நவ் சேஞ்ச் டு கருப்பட்டி வெள்ளம் அப்படின்னு போறாங்க. இதோட உண்மையான தன்மை இதுதான், அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்ல தேர் ஆர் மெனி திங். ஸோ வாட் எவர் டியூரிங் த ப்ராசஸ் ஆர் அடிஷன் தட் யூ டேக் ஆர் டூ வென் மேனுஃபேக்சரிங் அ ப்ராடக்ட் லைக் சுகர் ஆர் சால்ட் வாட் எவர், அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை பட் ஆனால் அது பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் ஹலால் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது, ஏன்னா வி கோ அண்ட் டூ தி சைட் ப்ராடக்ட், அங்கே ஏதாவது இந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருந்துச்சுன்னா we eliminate those things. இது கிளியரா இருக்கா மேம்? சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சர்டிபிகேஷன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். இந்த சர்டிபிகேட் வந்து எவ்ரி இயர் ரெனுவல் சார், எவ்ரி ஒன் இயர். இப்போ ஹலால் சர்டிபிகேட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரியா கேக்குறாங்க சார், எப்படி சார் சரியா? Sir, it depends on the countries that you export. Okay, sir. So, okay, sir. Rumba, thanks, sir. Nama sikkarpa mudichikalam, sir. Sure, sir. Thank you so much for giving me this opportunity, sir. Kadir Gopal, sir. Thank you, sir. Kaveri K, ma'am. Rumba, thank you, ma'am. Thank you, sir.